தமிழ்நாட்டில் மாற்றுத்திறனாளிகளுக்கான தாழ்தள பேருந்துகளை இயக்க நடவடிக்கை எடுக்கப்பட்டு வருவதாக அமைச்சர் சிவசங்கர் தெரிவித்துள்ளார். தஞ்சாவூரில் அரசு பேருந்துகளில் பொருத்தப்பட்டுள்ள நவீன புவிசார் தானியங்கி அறிவிப்பான் மூலம் பேருந்து நிறுத்தத்தை தெரிந்து கொள்ளும் திட்டத்தை போக்குவரத்துத்துறை அமைச்சர் திரு சிவசங்கர் நேற்று தொடங்கி வைத்தார். தொடர்ந்து அரசு பேருந்தில் பயணித்த அமைச்சர் தானியங்கி அறிவிப்பான் செயல்படுவதை பரிசோதித்தார். பின்னர் செய்தியாளர்களை சந்தித்த அவர், முதல் கட்டமாக 100 பேருந்துகளில் இந்த வசதி பொருத்தப்பட்டுள்ளதாகவும், அனைத்து அரசு பேருந்துகளிலும் இக்கருவியை பொருத்த நடவடிக்கை மேற்கொள்ளப்படும் என்றும் தெரிவித்தார். தமிழ்நாட்டில் புதிதாக 2000 பேருந்துகள் இயக்கப்பட இருப்பதாகவும் கூறினார். நீதிமன்ற அறிவுரையின்படி மாற்றுத்திறனாளிகளுக்கான தாழ்தள பேருந்துகளை இயக்கவும் நடவடிக்கை எடுக்கப்பட்டு வருவதாக அமைச்சர் திரு சிவசங்கர் தெரிவித்தார். நீதிமன்றத்தில் அந்த வழக்கு நிலுவையில் இருந்த காரணத்தினால் அது தாமதமாகியிருந்து இப்பொழுது 420 தாழ்தள பேருந்துகள் வாங்குவதற்கு டெண்டர் விடப்பட்டு அந்த இறுதி செய்யப்படுகின்ற நிலையில் இருக்கிறது. அதேபோல் நீதிமன்றம் இப்பொழுது அறிவுரை வழங்கியிருக்கின்றபடி தாழ்தள பேருந்துகள் எண்ணிக்கையை நிர்ணயித்து விரைவிலே மற்ற பேருந்துகளையும் வாங்குவதற்கு இந்த மாதத்திற்குள் டெண்டர் விடப்பட்டு விரைவிலே புதிய பேருந்துகள் பயன்பாட்டிற்கு வரும். மாநிலம் முழுவதும் உள்ள அரசு போக்குவரத்து பணிமனை கிளைகளில் ஓட்டுநர் மற்றும் நடத்துனர் ஓய்வெடுக்கும் அறையில் குளிர்சாதன வசதி செய்து தரப்படும் என அவர் உறுதியளித்தார். நிகழ்ச்சியில் தஞ்சாவூர் மாவட்ட ஆட்சியர் திரு தினேஷ் பொன்ராஜ் ஆலிவர் உட்பட பலர் கலந்து கொண்டனர். உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சன் நியூஸ் பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க.